முரண்பட்டு அப்படி அமைந்திருக்கிறதான் பார்த்து முரண்பாடு நீங்க சொல்லணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஒன்றை சொல்லி இன்னொரு காலத்தில் இன்னொன்றை சொல்வது வந்து குர்ஆனுக்கு மட்டுமல்ல, நீங்க சொன்னாலும் அது முரண்பாடு இல்ல, நான் சொன்னாலும் முரண்பாடு இல்ல, உலகத்தில் எவர் சொன்னாலும் அதுக்கு பேர் முரண்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் முரண்பாடுடைய மீனிங் என்ன செய்யல அவங்களுக்கு தெளிவாக விளங்கவில்லை. அடுத்து என்ன கேள்வி, அப்ப நேற்று அதை சொல்லிட்டு இன்னைக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? கடவுளுக்கு தெரியாதா? தெரியறதுனாலதான் சொல்றானுங்கிறோம். அதாவது ஒரு நேரத்தில் இதுதான் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சட்டம் போடுவதான பகுத்தறிவு. அப்ப நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கும் பொழுது நீ சண்டைக்கு யுத்தத்துக்கு வந்தா யுத்தத்துக்கு போன சொல்ல முடியுமா? அவங்க அறிவாங்கி உத வாங்கி கொண்டு பத்து பேரா இருக்கும்போது ஆர்டர் போட இயலாது. அவங்க ஒரு கவர்மெண்ட் உண்டாக்குன பிறகு என்ன செய்யுங்க, நீங்க எதிர்த்து வந்தா சண்டை செய்யுங்க என்று ஆர்டர் பண்ண முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய கடவுளுடைய ஞானம் குறைவு கொண்டு காட்டாது, ஞான நிறைவு கொண்டு காட்டும். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்வதுதான் சரிங்கிற அடிப்படையில் சொன்னா அது எப்படி முரண்பாடு என்று தவறுன்னு சொல்ல முடியும்? மதுதான் வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கிற மக்கள்கிட்ட வந்து அந்த மதுவை திருத்துவதற்காக வேண்டி என்ன செய்யுது, நீ வந்து தொழுகிற நேரத்தில் மட்டும் குடிக்காத ஒரு தடை முரண்பட்டு பேசுங்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன, நீ குடிக்காம இருக்கிறது நல்லது என்கிற பேசப்படுது. அப்புறம் ஒட்டு மொத்தமா தடுக்கப்படுதுன்னு வந்தா இது எதுவும் கடைசியா சொன்ன சட்டம் முரண்பாடுங்க, கடைசியா சொன்ன இந்த சூழ்நிலை இப்படிதான் சொல்லணும். அப்ப மனிதனுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு சட்டங்களை போடுவது சொன்னா இது வந்து கடவுளுடைய ஞானத்துடைய குறைபாடா? அப்ப எந்த நேரத்தில் எதை செய்ய மனுஷனுக்கு இயலுமோ அதை சொல்வது வந்து கடவுளுடைய பலவீனமா? மனுஷன் அந்த மாதிரி பலவீன நிலையில் இருக்கிறான் என்பதை படைத்தவன் விளங்கி கொண்ட காரணத்தினாலதான் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சொல்லலாங்கிறத இஸ்லாம் சொல்லுகிறது. இது இது முரண்பாடு ஆகுமா? அதுக்கு நான் உதாரணம் காட்டினதை கூட என்ன செய்யறாரு, இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள், இதைத்தான் சொல்வீர்கள், பதில் என்ன, இதைத்தான் சொல்வீர்கள் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறார், அதுதான் சொல்லுவேன், ஆன்சர் பண்ணுங்க. ஒரு தாய் இருக்கிறா, ஒரு குழந்தைக்கு என்ன செய்வா, அவளுக்கு வந்து இறைச்சி கடை இல்லைன்னு சொல்லுவா, 20 வயசான இறைச்சி திங்கும்பா, நீ நானும் இறைச்சி திங்க வேண்டாண்ட, அவ நீ நானும் திங்க சொன்ன கேட்கலுமா? திங்க சொன்ன அந்த தாய்க்கு தெரியும் இப்ப இந்த குழந்தை திங்கிற தகுதி இல்லை, நாளைக்கு திங்கிற தகுதியில வருங்கிறதும் தாய்க்கு தெரியும். அப்ப அந்த குழந்தைகிட்ட மாற்றம் ஏற்படும் பொழுது இறைச்சி சாப்பிடுன்னு சொன்னா அப்ப அந்த தாய்க்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தமா? நாலேஜ் இருந்தாலும் அங்க ஏற்றுக்கொள்ற நிலையில அந்த சட்டம் போடக்கூடிய மக்கள் இருக்கணும் அப்படின்னு கவனித்து சொல்ற மாதிரிதானே இருக்கணும்னு சொன்னா இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் அப்படின்னா சொல்ல விட்டுருவோமா? இதை சொன்ன பதில் சொல்லுங்க, இந்த தாய் வந்து நாலேஜ் இல்லாதன்னு சொல்லுவீங்களா? ஒரு சட்டத்தை மக்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டா நாளைக்கு என்ன தெரியாம தெரியல சட்டமா போட முடியுமா? தெரிகிறது என்பது வேற, அந்த தெரிந்தது எல்லாம் சட்டம் ஆக்குறது என்பது வேற. இந்த ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லாம இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் என்பது பதிலா, இதைத்தான் நான் சொல்வேன் என்றால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போகணும். அதனால அவங்க பதில் சொல்லவில்லை, நான் பதில் சொல்லிட்டேன். பாயிண்ட் ஒண்ணு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாயிண்ட் வைக்கணும்ல, அதுதான் வேகமா பையன். திருக்குறான் இறைவனுடைய வார்த்தைகளா அப்படின்றதுக்கு உண்மையிலேயே திருக்குறான்லேயே ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றது நம்மளுடைய தரப்பு வாதம். அப்ப திருக்குறான் இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல அறிவியல் விஷயங்களும் திருக்குறான்ல இருக்கு, ஒன்னு அவர் சொன்னாரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னாக்கா, பிக்பேங் தியரியை பத்தி நேற்று நம்ம நல்ல விரிவா பேசிட்டோம், அதனால வந்து இப்ப வந்து அந்த விரிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏறத்தாழ அது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிக்பேங் தியரியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்துல திடீர்னு ஒரு வெடிப்பு நிகழ்ச்சி உண்டாயிற்று. அந்த வெடிப்பு நிகழ்ச்சியிலிருந்து ஏராளமான ஆற்றல் வெளியே வந்துருச்சு, அந்த ஆற்றல் விரிய ஆரம்பிச்சு, அந்த விரிந்த ஏராளமான போர்ஸ் கிரிட்டிக்கல் ரேட் ஆஃப் வெலாசிட்டியில அது அப்படியே விரிந்து செல்ல ஆரம்பித்ததன் காரணமாகத்தான் இந்த பேரண்டம் உருவாகியது அப்படின்றது பிக்பேங் தியரி ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். ரெண்டு விஷயம் இதில் கவனிக்கணும், ஒன்னு திடீர்னு வெளிப்பட்ட ஆற்றல், ரெண்டாவது அந்த கிரிட்டிக்கல் ரேட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது மிக நிச்சயமாக
மிக மிக அறிவு திறமையோடு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வேகம். அந்த வேகத்துலதான் அந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. அந்த வேகத்தை விட சற்று குறைந்து இருந்தா கூட இந்த கேலக்சி எல்லாம் உருவாகி இருக்காது. விளக்கத்துல வேணா சொல்றேன், இப்ப டைம் இல்ல. அந்த வேகத்துல போயிடலாம் அந்த கேலக்சிகள் உருவாகிருக்காது. அந்த அதே மாதிரி குறைஞ்சாலும் அதனால பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு வந்து அந்த அமௌண்ட், இந்த ஆற்றலினுடைய அமௌண்ட், அதாவது ஆற்றல் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்குது அந்த ஆற்றல் தான் முதல் சமாச்சாரம். ரெண்டாவது வந்து கிரிட்டிக்கல் ரேட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த ரெண்டு விஷயங்கள் இது வந்து முதல்ல கூடாது சொல்ல வேண்டியதுதானே, இன்னைக்கு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் நேற்று கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நாம சொல்லல, இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறான்ல இருக்கக்கூடிய வசனம். அந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, அம்பத்தொன்னாவது அத்தியாயம் 47வது வசனம், வானத்தை வலிமையால் படைத்தோம், ஆற்றல் ஆற்றலால் படைத்தோம், மேலும் அதனை விரிவாக்கம் செய்கின்றவராவோம். 1400 வருடங்களுக்கு முன்னாடி இறங்க குர்ஆன்ல இந்த வசனம் இருக்குது, 51:47. இது முஹம்மது நபி அவர் சுயமாகவே சொல்லுவதாக இருந்தால் இந்த நாலேஜ் அவருக்கு எப்படி வந்தது? நீங்க வந்து பதில் சொல்லணும். அந்த அனுபவம் வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டித்தான் முஹம்மது என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்த விஷயங்களை கொண்டுதான் திருக்குர்ஆனை எழுதினார்கள் என்று சொல்லியிருக்கிறல்லவா. அப்படின்னா இந்த மாபெரும் பேரண்டம் ஒரு ஆற்றலிலிருந்து வந்தது என்பதும், அந்த ஆற்றல் இப்பொழுதும் விரிவடைந்து கொண்டிருப்பதால் தான் இந்த பேரண்டம் நிலைத்திருக்கிறது என்பதும் முஹம்மது நபிக்கு எந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டார் என்பதற்கு பதில் கூறுங்கள். டைம் இருக்கா? எக்ஸ்பான்ஷன் போடுங்க. இது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகக்கூடிய டைமென்ஷன். ஒவ்வொரு செகண்ட்லயும் இந்த யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது அப்படின்னு ஒவ்வொரு செகண்ட்லயும் அது போகக்கூடிய தூரத்தை காட்டுறது. இப்படி இந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நேற்று சொன்ன ஒரு தியரி, அந்த பிக் பேங் நடந்து ஒரு நிமிஷத்திற்குள்ள, அதாவது ஒரு வினாடிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒன்னுக்கு பின்னால 30 சைபர்கள் போட்டால் எவ்வளவு இலக்கம் ஆகுமோ அது அந்த அளவுக்கு ஸ்பீடு. அதாவது ஒண்ணுக்கு பின்னால 30 சைபர் போட்டா என்னன்னு படிப்பீங்க, அந்த அளவுக்கு ஸ்பீட் அது போயிருக்குது. வணக்கம் சொல்ல, முதல் அதாவது கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலில் விளக்கம் சொல்லிவிடுவோம். அதாவது அந்த முதல் அதாவது நேற்று வந்த கேள்வி அதாவது முடிந்து போன விஷயம், திரும்பி அதிலிருந்தே கேள்வி கேட்கிறாங்க. அதாவது அந்த விரிவாக்கம் முன்னாடி வந்து அந்த விரிவாக்கம் வந்து ஒளியை விட மிஞ்சின வேகத்துல இருந்ததுனாலதான் அது வந்து அந்த விஷயம் மாறினதுனாலதான் கடவுள் சக்தின்னு சொல்றீங்க. சரி, அது ஒரு ஆற்றல்னு நீங்க சொல்றீங்க, அதை நீங்க கடவுள் சக்தின்னு சொல்றீங்க, நாங்க ஆற்றல்னு சொல்றோம். அதை அதுக்கான காரணம் வந்து அதாவது எல்லையில்லா பிரபஞ்சம் அண்டம், அதுல வந்து நீங்க சாதாரண ரூம் ஒன்று ஏற்பட்ட வெடிப்பு கிடையாது. எல்லையில்லா அதாவது விரிஞ்சு கொண்டு இருக்கிறது 30,000 கோடி எல்லை இருக்கும் போது மிக விரிந்த பரவங்க அந்த அண்டவெளியில ஏற்பட்ட அழுத்தத்தின் பேர்ல ஏற்படும் போது மிகப்பெரிய பெருவெடிப்பு ஏற்படும். அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்திலிருந்து ஏற்பட்டதுதான். ஏன்னா எல்லையில்லா அண்டவெளி பூமி வேணா இந்த பேனா மாதிரி ஒரு இடத்துல ஏதோ இந்த கை இருக்கு, இந்த கையை சுத்தி இருக்கிறது தான் வெளி. இந்த கை இதுக்கு முந்தைய இல்ல, ஆனா அந்த வெளி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. வெளிக்கு வெளியில என்ன இருக்குன்னு கேட்டே போக முடியாது. அப்ப வெளிக்கு வெளியில என்ன இருக்கும், 30,00,000 கோடி மைலுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, அப்ப அது கேள்வி உறிஞ்சுக்கிட்டே போவோம். அப்ப வெளி எப்பயும் இருந்துச்சு, அந்த வெளியில ஏற்பட்ட காரண காரியம் எல்லாம் ஏற்பட்ட அழுத்தம், அந்த அழுத்தத்தை தான் ஆற்றல் நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ஆற்றல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அறிவியல் பூர்வமா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி அதை சொல்லிவிடலாம். அதே மாதிரி ஒளியோட மிஞ்சின வேகத்துல போகுதுன்னு அதே அறிவியல் தான் சொல்லுது. அப்ப ஒளியோட மிஞ்ச முடியும் அறிவியல்னால, அந்த கருத்துக்கு ஏத்துக்க மாட்டேங்க, மிஞ்சினதுனால தானே போனச்சு, அப்ப அது அறிவியல் தானே, அப்ப ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி, அப்ப மிஞ்ச முடியும் அதையும் ஏத்துக்கணும். அதுக்கான முதல் விளக்கம். அப்புறம் உலகத்தை மட்டும்தான் அவர் குர்ஆன்ல படிச்சதா நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், இந்த மேற்கொண்ட விளக்கம் தான் கேட்டுப்போம். இந்த உலகத்தை வந்து பறந்து விரிஞ்சு விரிச்சுக்கிட்டே பிறந்த பிரபஞ்சம், நேற்று யூனிவர்ஸ் நிறைய யூனிவர்ஸ் ஐயா சொன்னாங்க, அதுல வந்து நிறைய யூனிவர்ஸ படிச்சிருக்கேன். இந்த யூனிவர்ஸ் நான் வந்து பறந்து விரிச்சு